அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்து அறநிலைத்துறையில் வந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கால் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு என்ன புத்தகம் படிக்க வேண்டும், அதாவது இந்து அதில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும். அதில் இந்து அறநிலைத்துறை சம்மந்தமாக ரெண்டு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பருக்கு வந்து என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இரண்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது இரண்டு விதமான கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதில் போஸ்ட் வந்து கிரேடு 3-3க்கு வந்து ஒரு 54 கிட்டே இருக்குது. அடுத்து வந்து கிரேடு 4க்கு ஒரு 65 கிட்டே இருக்கும். அது வந்து அதுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அதில் வந்து இந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது இதில் வந்து என்ன புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள். அந்த இதில் சிலபஸ் படி பார்த்தோம்னா இந்த இரண்டு புத்தகங்கள் வந்து வாங்கலாம். இது எங்கே வாங்கினேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கினேன். அந்த மாதிரி அறநிலையத்துறை சார்ந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து இந்த புத்தகங்கள் கேட்கலாம், கோயில் நிர்வாகத்தில் கேட்கலாம், பெரிய பெரிய கோயில்களில் வந்து இந்த புத்தகம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் வந்து இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் வெளியிட்ட இந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகங்களில் வந்து 70% வரைக்கும் வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகங்கள் வந்து நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த புத்தகம் படித்தாலே போதும். இந்த புத்தகங்களோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அதோட இண்டெக்ஸ் மட்டும் காமிக்கிறேன். அந்த இண்டெக்ஸ்லேருந்து நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ சிலபஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்து மத இணைப்பு விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இதில் வந்து அந்த உள்ளுரை கொடுத்துருக்கேன். அதிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாபிக் அந்த டிக் பண்ணியிருக்க டாபிக்லாம் நம்ம சிலபஸில் இருக்கிறது. அது பிரகாரம் பார்த்தோம்னா அந்த புத்தகங்களில் உள்ள இப்போ வந்து இந்து மதம் அப்படிங்கிறதுல வந்து 80% சிலபஸ் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து வைணவம் சைவம் வைணவம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து சைவத்தில் வந்து அதிகப்படியான இருக்குது, ஆனால் வைணவத்தில் வந்து கொஞ்சம் கம்மியான சிலபஸ் கவர் ஆகுது. இருந்தாலும் வந்து இந்த புத்தகமே போதும், இதை வந்து வாங்கி முதல்ல படிங்க. இதோட ரேட்டும் அப்படின்னு பார்த்தா ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து ரேட்டும் அதிகம் கிடையாது. நான் புத்தகம் ரேட்டும் கம்மி. இதை இரண்டு புத்தகங்களை படித்தாலே போதும், அதிக மார்க் எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த புத்தகங்கள் உள்ள கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கி படிங்க, எளிமையாக இருக்கும். அதனால தான் அந்த புத்தகம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த புக்கம், உண்மையிலே வந்து கம்மியான ரேட்டில் வந்து நிறையா படிச்சுக்கலாம். பரீட்சைக்கு தேவையானது மட்டும் படித்தா போதும், அதனால தான். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல்லை அழுத்திக்கோங்க. இதை மாதிரி தகவல்கள் நிறையா பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.